ஆசைகளை நிஜமாக்குவது எப்படி? இது ஒரு பெரிய சப்ஜெக்டுங்க. இது சிம்பிளாக ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வீடியோவில் சொல்லணும்னா, நீங்கள் ஆசையோட டெஃபினிஷன் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் ஆசைப்படுறான்றது ஏதாவது ஒரு டைமில் இல்லை, அவன் பிறந்ததுலேருந்து அவன் சாகிற வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மேலே ஆசைப்பட்டுட்டே தான் இருக்கான். இப்போ ஒரு 5 வயசு குழந்தை ஒரு ரப்பர் மேலே ஆசைப்படுது, ஒரு 10 வயசு குழந்தை ஒரு பென்னு, ஒரு பால் பாயிண்ட் பென்னு, இங்க் பென் மேலே ஆசைப்படுது. அதுக்கப்புறம் ஒரு பருவம் வந்த உடனே ஒரு வேற ஒரு பெண்ணை காதலிக்கிறான், அந்த பெண் மேலே ஆசைப்படுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகிட்டு அவனுக்கு குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தை மேலே ஆசைப்படுறான். அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதுக்கப்புறம் பேர குழந்தைகள், இப்படின்ற ஒரு சைக்கிள். இது எல்லாமே வந்து ஆசைகளில் தான் வருது. ஆனால் இந்த ஆசை எத்தனையோ விஷயத்து மேலே ஆசைப்படுறோம், ஆனால் நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயமுமே நடந்துறது இல்லை. ஒரு சில விஷயம் நடக்குது, பல விஷயங்கள் நடக்காமலே போயிடுது. ஆனால் இந்த ஆசையை நிறைவேற்றுவது, அதாவது நிஜமாக்குவது, ஒரு மிகப்பெரிய சயின்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த சயின்ஸுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, அதை நான் இப்போ சொல்கிறேன். இந்த 4 விஷயத்தை நம்ம கடைபிடிச்சோம், இந்த ஃபார்முலாவில் இருக்க 4 விஷயம் அப்படின்னா, நம்ம எந்த பொருள் மேலே ஆசைப்பட்டாலும் அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஃபார்முலா புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் செல்ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கணும். இப்போது நான் ஒருத்தர் என் நண்பருக்கு கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்னோடய ஃபோனை நான் அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், திங்க் பண்ணுறேன். திங்க் பண்ணிவிட்டு அவரோட நம்பர் என்னன்னு இமேஜின் பண்ணுறேன். அவரோட நம்பரை நான் டயல் பண்ணுறேன். டயல் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ரிங் போகுது. அப்போ ரிங் போகும்போது இவர் ஃபோன் எடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இவர் ஃபோன் எடுத்தால் என்ன பேசுவார் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். 4வது கால் எஸ்டாப்ளிஷ் ஆனவுடனே நான் அவர்கிட்ட நான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை என்ன உணர்ந்துருக்கீங்களா? இப்போ நான் இந்த ரூம்லேருந்து நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான சிக்னல்கள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ நான் கால் பண்ணுற நம்பர் மட்டும் கரெக்டாக எப்படி அந்த சிக்னல் அவருக்கு ரீச் ஆகுது? இப்போ ஒரு மால் எங்கேயாவது போகிறோன்னா, மாலில் ஒய்ஃபை ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஒய்ஃபை ஃபெசிலிட்டி அந்த மால் முழுக்கவுமே அந்த ஒய்ஃபை இருக்குது, ஆனால் எல்லாராலையும் அதை யூஸ் பண்ண முடியாது. அந்த கரெக்டான பாஸ்வேர்டை யார் போடுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அதை அத்தரைஸ் பண்ணிக்க முடியுது இல்லையா? அப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம எது மேலே ஆசைப்படுறோமோ அந்த பொருளுக்குன்னு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. அந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம மேட்ச் ஆகிடுச்சுன்னா அந்த பொருள் நம்மளுடைய வசம். அப்போது நான் என்னோடய நண்பருக்கு கால் பண்ணுறேன்னா, அந்த நண்பருடைய ஃபோன் நம்பரும் என் நம்பரும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரீக்குவன்சி லெவலில் இருக்குது. அதை தான் இந்த டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, செல்ஃபோன் டவர். அந்த ஃப்ரீக்குவன்சி மூலமாக தான் நான் அவர்கிட்ட ஒரு ஸ்டேபிளான கால் பேசுகிறேன். இப்போ என்னோடய கால் கட் ஆகுனே அந்த ஃப்ரீக்குவன்சியும் கட் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கால் எஸ்டாப்ளிஷ் ஆகும், அந்த டவர் இன்னொரு ஒரு ஃப்ரீக்குவன்சியை கொடுக்கும். இதுதாங்க நடக்குது. நம்ம நம்ம இந்த உலகத்துலேயும் இதே விஷயம் தான் நடக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படுறீங்கன்னா இந்த 4 ப்ராசஸ் தான் நடக்குது. ஆனால் இந்த 4 ப்ராசஸை நம்ம தெரியாமல் பண்ணுறோம். ஆனால் இதை தெரிஞ்சு நம்ம பண்ணோன்னா நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயத்தையுமே நம்ம சாத்தியமாக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னீங்கன்னா, இதை நம்ம புரிகிற மாதிரி 4 அக்ரானிமில் சொல்லணும் அப்படின்னா, டிஃப். இப்போ டிஃப் இமேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, ஜேபெக் டிஃப் மாதிரி, TIFF அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த TIFF என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மென் டீன்றது தாட், 2வது ஐன்றது இமேஜினேஷன், 3வது எஃப்ன்றது ஃபீல், 4வது எஃப்ன்றது ஃப்ரீக்குவன்சி. அந்த ஃப்ரீக்குவன்சி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு 3 இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, திங்க், அதாவது தாட். இப்போ உங்களுக்கு ஒரு பைக் வாங்கணும், உங்களோட ஆம்பிஷனே ஒரு டியூக் பைக் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலையில் எழுந்த உடனே நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் அதே விஷயத்த திருப்பி திருப்பி மைண்டில் போடணும்னு சொல்கிறாங்க. எதுக்காக காலையில் எழுந்தோடனே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடினா, ஒரு அலுவலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தன் திட்டாங்க அப்படின்னா அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவன் மனசில் அதே தான் ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி காலையில் எழுந்தோடனே அவனுக்கு மனசில் அதே தான் ஓடும். அப்போ அவனோட சப்கான்ஷியஸ் மைண்டு எப்போ ஆக்டிவேட் ஆகுது? நைட்டு தூங்கின உடனேயும் காலையில் எழுந்துக்கும் போதும். அதனால தான் அந்த ஊர் சைட்லாம் பாருங்களேன், காலையில் எழுந்தோடனே சாமி கும்பிடுவாங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு தூங்குவாங்க. நடுவில் எல்லாம் கோயிலுக்கு போகிறதுலாம் கிடையாது, ஆனால் அவன் நல்லா தான் இருப்பாங்க. சாமி எந்த நேரமும் கும்பிட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணமும் இதுதான். அப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ட்ரிகர் பண்ணுறதுக்கு இந்த தாட் ப்ராசஸ். 2வது ப்ராசஸ் இமேஜினேஷன். வேற எவனாவது ஒருத்தன் பைக்கை ஓட்டிட்டு போகிறான், டியூக் பைக் அப்படின்னா, அவனை பார்த்து பொறாமப்படுறதுக்கு பதில் நம்ம இந்த பைக்கில் உட்காந்து போனால் எப்படி இருக்குன்றதை இமேஜின் பண்ணுங்கள். இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. 3வது விஷயம் ஃபீல். இப்போ உங்களோட ஃப்ரெண்டோட பைக் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு தடவையாவது ஓட்டி பார்க்கணும். அந்த ஃபீல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்னும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணும்போது நம்ம இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணணும், அதுக்கான முயற்சிகள் எடுக்கணுன்றது இந்த 3வது விஷயத்தில் சொல்கிறாங்க. 4வது விஷயம் ஃப்ரீக்குவன்சி.
இந்த மூணுத்தையுமே நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு ரூபத்துலங்க, ஒன்று இப்போ நீங்கள் ஒரு 30,000 ரூபா வேலையில் இருக்கீங்க, 1.5 லட்சம் ரூபா வண்டி உங்களால் வாங்க முடியலன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு வேலை 80,000 ரூபா 1 லட்சம் ரூபா வேலை உங்களுக்கு கிடைக்கலாம். ஏதாவது ஒரு நண்பர் வந்து என்னோட பைக்கை நான் விற்க போகிறேன், ஷோரூமில் கம்மியாக கொடுக்குறாங்க, ஆனால் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம் கம்மியான விலைக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு வந்து சேரும், உங்கள் கனவு வந்து நிஜமாகிறதுக்கு இந்த 4 ப்ராசஸ். ஆனால் என் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் நான் ஆசைப்படணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு புல்லாங்குழலில் பாருங்கள், ஒரு ஸ்டெடியாக எந்த ஓட்டையும் இல்லாத ஒரு மூங்கிலில் வந்து உங்களுக்கு இசை வர்றதில்லை, பல ஓட்டைகள் இருக்கிற ஒரு புல்லாங்குழலில் தான் உங்களுக்கு இசை வருது. உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ ஓட்டைகள் இருக்குன்னா உங்களால் ஒரு உன்னதமான இசையை வந்து கொடுக்க முடியுன்றதை நீங்கள் நம்புங்க. உங்கள் கனவு மெய்ப்பட என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.